Hi friends, welcome back to our channel online SAMAYALARAI. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான நாட்டுக்கோழி மசால் வறுவல் எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடுத்த சிக்கனை ஒரு பாத்திரத்தில் மாத்திக்கோங்க. அதில் ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு, ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயை வச்சு காஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சமா சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 4-5 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வெந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் எடுத்து வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா ஃபுல் ரெசிபிக்கும் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி வச்சுருங்க, நல்லா வேகட்டும். பாருங்க, சிக்கன் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. Thank you.
ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். திரும்ப மூடி வச்சு வேக விடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் சிக்கன் செம்மையாக வந்திருக்கு. இது மேலே அப்படியே 4-5 கொத்தமல்லி இலையை தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான மசால் சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனலோட வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும்.